ஹலோ, வெல்கம் பேக் டு ஃபர்ஸ்ட் ஜங்ஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் மழையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மாதம் 23-24 தேதியில் கனமழை பெய்ய போகுதான். அது எந்தெந்த மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக நம்ம வீடியோவில் பார்க்கலாம். எல்லா இடத்துலையுமே பரவலாக மழை பெஞ்சிட்டு தான் வந்துட்டுருக்கு. லாஸ்ட் வீடியோவும் மழையை பற்றி தான் பார்த்தோம். வீடியோக்கு யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்களோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் 8 மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கான். அதன்படி மதுரை, தேனி, நெல்லை, தென்காசி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, விருதுநகர், ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் மழை பெய்ய போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னை நகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும்னு சொல்லியிருக்காங்க. நகரின் சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. கனமழை பெய்ய போகிற மாவட்டங்களை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். நவம்பர் 23 நாகை, தஞ்சாவூர், திருவாரூர், சிவகங்கை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை ஆகிய 6 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கதா சொல்லியிருக்காங்க. ஏனைய தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த மாவட்டங்களில் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. நவம்பர் 24 எந்தெந்த ஊரில் அப்படின்னு பார்க்கலாம். கடலூர், மயிலாடுதுறை, நாகை, தஞ்சாவூர், திருவாரூர், ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய போதாம். அது மட்டும் இல்லாமல் மிக கனமழைக்கு கூட வாய்ப்பு இருக்கதா சொல்லியிருக்காங்க. மழைனாலே எல்லாருக்குமே சந்தோஷமாக தான் இருக்கும். அதுவே ஒரு அளவுக்கு மேலே பெஞ்சா கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போக முடியாது. அதே மாதிரி நமக்கு போக்குவரத்து நெரிசல், இந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரி, நவம்பர் 24 எந்தெந்த மாவட்டங்களில் மழை இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நவம்பர் 24 கடலூர், மயிலாடுதுறை, நாகை, தஞ்சாவூர், திருவாரூர், ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யும். அது மட்டும் இல்லாமல் கனமழையும் இல்லாமல் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கதா சொல்லியிருக்காங்க. கடந்த 24 அதிகபட்சமாக வைப்பாறு, தூத்துக்குடி 10 சென்டிமீட்டர், சிவகாசி, விருதுநகர், மதுரை தலா 4 சென்டிமீட்டர், சூரங்குடி அதாவது தூத்துக்குடி, அரியலூர் தலா 3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்காங்க. தென்மேற்கு அரபிக்கடல், மத்திய அரபிக்கடல், வங்கக்கடல் பகுதிகளில் பலத்த காற்று வீசவும் வாய்ப்பு இருக்கதா சொல்லியிருக்காங்க. பலத்த காற்று வீச வாய்ப்புள்ள பகுதிகளுக்கு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேணான்னு சொல்லியிருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சொன்னது சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் தான் சொல்லியிருக்காங்க. நாங்களாம் எதுவும் சொல்லலை. ஸோ இந்த மாவட்டங்களில் இருக்கவங்கெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. யாருக்கெல்லாம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சோ அவங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டேக் கேர், பாய்.